அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம் அகத்தி எழுதிய பாட்டு. இப்படி பாட்டு, பாட்டோட விளக்கம், செய்மொழி பயிற்சி, அதை நீ உணர்ந்து ஆமா என்று ஒற்றுக்கொள்ள வேண்டும். இதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தரும் ஆதிநாத வாசிய பயிற்சிகள். அகத்தி வர்மன் எழுதியிருக்காரு, பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து. இந்த பாட்டை நல்லா கவனிக்கணும். பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து, பதறாமல் சூழ்முனையில் மனதை வைத்து, காரப்பா பருதி மதி இரண்டு மாறி, கருவான சூழ்முனையில் உதிக்கும் போது, தேரப்பா அண்ணாக்கள் நின்று கொண்டு, தியங்காமல் சூழ்முனைக்குள் அடங்கும் பாரு, சீரப்பா பதினாலு எட்டும் நான்கு, சிதறாமல் மூன்று ஒன்றாய் சேர்ந்த போதே அப்படின்னு எழுதியிருக்கார். என்னடா அது, இதை படித்து சொல்கிறதுனா சொல்லிச்சு அதை அதுக்கு ஒரு விளக்குறி சொல்கிறதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்குண்டான உண்மையான விளக்கம் என்ன, அதை சொல்லி அந்த ஒரு பாட்டோட நிலைக்கு உங்களை என்ன அனுபவத்தை வச்சு தான் பெற்ற அனுபவத்தை எழுதினாரோ அதே நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதுதான் ஆதிநாத வாசிய பயிற்சி. கவனிய, பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து, சூரிய உதயம் ஆறு ஆறு அதுக்கு முன்னாடி எழுந்திருந்து, பாரப்பா பதறாமல் சுழ்முனையில் மனமே வைத்து அப்படின்னு என்ன, எல்லாரும் பூர்வமுதல் சுழ்முனைன்னு சொல்கிறாங்க, சுழ்முனை அங்கே இல்லை, தாயின் வயதில் கர்ப்பப்பையில் தொப்புள்கொள் இருந்து தலை வச்சு உள் சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தது அதுதான் சுழ்முனை. அந்த சுழ்முனை ஆரம்பிக்கலாம் தொப்புள் கொடி, அங்கே மனதை வைத்து, காரப்பா பதிவிரண்டு பருதி மதி இரண்டு மாறி அப்படிங்கிற பருதி தான் மூச்சு, பதி இரண்டு மாறி அப்படிங்கிற சூரியகலை சந்திரகலையை மாற்றி, கருவான சுழ் உதிக்கும் பொழுது அப்படி செய்யும் பொழுது அந்த சுழ்முனையில் உதிக்கும் பொழுது, தேரப்பா அண்ணாக்கள் நின்று கொண்டு இந்த உள்நாக்குக்கு மேல் நின்று கொண்டு அந்த மூச்சை தொப்புள் குழியில் தலை வச்சோர் சுவாசோட செய்யணும். அப்புறம் உள்நாக்கிலிருந்து தலை வச்சோர் உள் சுவாசோட சொல்லணும். தியங்காமல் சுழ்முனைகள் அடங்கும் பாரு, இங்கேயே அடங்கிடுங்கிற சீரப்பா பதினாறு எட்டும் நான்கு, இதனால் மூன்றில் ஒன்றாய் சேர்ந்த போதே அப்படிங்கிற மூன்றில் ஒன்றாய், மூன்றில் ஒன்றாய்ன்னு என்ன, இந்த சாதாரண விளக்கத்துக்கு இந்த தேதி வரையில் சொல்லி கொடுப்பது ஆள் இல்லை. அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரலும் ஆள் இல்லை. மூன்றுனா என்னென்ன, ஒன்று சூரியகலை, ரெண்டு சந்திரகலை, ரெண்டும் இணைவு மகாரம், அகாரம் முகாரம் மகாரம் இணைந்து உள் சுவாசப்படுவாருங்க சேர்ந்த நிலையில் நீங்கள் உள்மூச்சு மொழி மூக்குழியை மூச்சு இல்லைங்க, உள்மூச்சு மக தொண்டக்குழியில் தலை வச்சு உள் சுவாசத்தை ஓட செய்ய வேண்டும் அப்படிங்கிற பாட்டோட விளக்கத்தை நேரடியாக பயிற்சியை கற்றுத் தருவதுதான் ஆதிநாத வாசிய பயிற்சியில். பொய்ப்புகளில் சத்தியம் கூறுகிறேன், அதாவது இறைவனை அடையக்கூடிய வழியில் தலை சிறந்தது நாத யோகம் என்று திருமூலர் 2820 பாட்டில் எழுதியிருக்காரு. சித்தர் அடிப்படையில் செய்யக்கூடிய வாசியோகத்தில் மூச்சு மூலியமாக சொல்லி கற்றுத்தரப்படுகிறது, அதுக்கு 12 வருஷம் ஆகும். ஆனால் ஞானிகள் கடைபிடித்து கற்றுத்தரக்கூடிய ஆதிநாத வாசிய பயிற்சியை ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வெளி சுவாசம் மூக்கில் உள்ள வெளி சுவாசம் நின்று தாய் கர்ப்பப்பையில் எப்படி சுவாசம் ஓடிச்சோ அந்த சுவாசத்தை உருவாக்கி கொடுப்பது ஒரு மணி நேரத்தில். இந்த உலகில் முதல் முறையாக ஆதிநாத வாசியம் என்பதை உறுதியாக கூற முடியும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80